அனைவருக்கும் வணக்கம். இந்திய பெண்மணிகள் வரிசையில் கர்ணம் மல்லேஸ்வரி. ஒலிம்பிக் வரலாற்றில் இந்தியாவின் சார்பில் 4 பேர் மட்டுமே இதுவரை தனித்தங்கம் வென்றுள்ளார்கள். அவர்களுள் இவரும் உண்டு. சிட்னியில் 2000 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கிலோ எடை பிரிவில் அவர் வெண்கலப் பதக்கம் பெற்றார். பெண்களுக்கான பளுதூக்கும் போட்டி அங்குதான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்று தொடங்கிய மரியன் ஜோன்ஸ், கேத்தே ஃபொயான் என்ற வீராங்கனையின் பதக்கப்பட்டில் அதிகரித்தது. ஆனால் ஒலிம்பிக்கை பொறுத்தவரை இந்தியாவின் வெற்றி வெறும் கனவாகவே இருந்தது. 1980 நடைபெற்ற ஒலிம்பிக் ஹாக்கியில் பதக்கம் வென்ற இந்தியா பல வருடங்களுக்கு வெற்றி கனியை பறித்திடவில்லை. அத்தகைய சூழ்நிலையை மல்லேஸ்வரியின் வெற்றி சுத்தமான காற்றை சுவாசித்த சுகமான அனுபவம் ஆயிற்று. பதக்கம் மண்வேனுக்கு ஒன்றும் புரிதல்ல. இவர் 1996 பெற்ற வெள்ளிப்பதக்கம் ஒரு சீன வீரரின் தோல்வியால் தங்களால் உயர்த்துவதை ஒரு வருடத்திற்கு பின் அவர் 3 தங்கப்பதக்கங்களோடு ஒரு வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றார். ஆனால் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் முதல் முறை போட்டியிட்டது ஒலிம்பிக் மல்லேஸ்வரியின் வெற்றி பரபரப்பை உண்டாக்கியது. அவர் ஊக்கமருந்து பயன்படுத்துவதாய் நிரூபண ஆகாத குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஒலிம்பிக் போட்டியின் போதும் அவர் மீது அவதூறுகள் எழுப்பப்பட்டன. அவர் 3 இடத்தை காட்டிலும் சிறந்த தகுதிகள் பெற்றிருந்தும் குறைந்த மதிப்பீட்டாளர்கள் இல்லையே தங்கம் பெறும் வாய்ப்பே அவர் கிடைத்திருக்கும். எனினும் தாய்நாட்டுக்கு பதக்கத்தோடு திரும்ப முடிந்ததே பெருமைக்குரிய விஷயமாக எண்ணி மகிழ்ந்தார். தனது பயிற்சியாளரிடம் விசுவாசத்துடனும் அர்ப்பணிப்புடன் நடந்து கொள்வார் மல்லேஸ்வரி. போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து வீரர்களுக்கும் ஊக்கமருந்து சோதனை 1 மேற்கொள்ளப்படும் எனில் மல்லேஸ்வரிக்கு மட்டும் 2 சோதனை மேற்கொள்ளப்படும். அத்தனை தடவைக்கு பிறகு வெற்றி பெற்றவர் சிட்னியிலிருந்து திரும்பியவுடன் தான் போட்டியில் இருந்து விலகிக் கொள்வதாய் அறிவித்தார். டைன் ஏத்தன்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து 1 முறை முயல்வதென்று அவர் முடிவு செய்தது வரவேற்கப்பட வேண்டியதாயிருந்தது. பல பட்டங்களும் பெருமையிலும் பெற்றிருந்தாலும் தனக்கு பழக்க வழக்கங்களை பற்றி பத்திரிகைகளில் வெளியான அவதூறுகளை அவரால் மறக்க இயலவில்லை. போட்டிகளுக்கு முன் பளுதூக்கும் சங்கம் குறித்து இந்திய பயிற்சியாளர்கள் மல்லேஸ்வரியை பற்றியும் அவரது பயிற்சியாளரை பற்றியும் பல கருத்துக்களை தெரிவித்தார்கள். 1997 ராஜேஷ் தாகே என்ற பளுதூக்கும் வீரரோடு அவருக்கு திருமணம் நடந்தது. எதிர்ப்புகளுக்கிடையே நடந்ததாயினும் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். இவருடைய குடும்பம் ஏழ்மையானதுதான். தந்தை மனோகர் ரயில்வே பாதுகாப்பு படையில் பணி